இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற படத்தோட பேரு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல புத்தமுதுசா வெளியான என் மேன் கால்டு ஹீரோ அப்படின்னு ஒரு சூப்பரான சைனீஸ் ஃபேன்டசி கதை படத்தை பத்தி சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா சீனர்கள் ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்கக்கூடிய ஒரு ரகசிய தற்காப்பு கலை இதே டைம்ல அந்த தற்காப்பு கலைய தனக்கு சொந்தமாக்க நினைக்கிற ஜப்பான் நாட்டு வில்ல ஒரு கட்டத்துல ஹீரோ உடம்புக்கு அந்த மந்திர சக்தியும் கிடைக்குது இத தெரிஞ்சுக்கிட்ட வில்ல ஹீரோவை சாகடிச்சானா இல்ல ஹீரோ வில்லன் கதையை முடிச்சானா இதுதான் இந்த படத்தோட முழு கதையுமே ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் படத்தை ஃபுல்லா பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர்

பேசிட்டு இருக்க இதே டைம்ல வீட்டுக்கு வெளியில மண்ணுக்குள்ள இருந்து ஒரு தாய் கிழவி டக்குன்னு வெளியில வரா கூடவே முன்னாடி இருக்க தன்னோட அடியால் கூட்டத்தோட தலைவனை பாத்து நம்ம தேடி வந்த பொருள் இங்க தான் இருக்கு சீக்கிரமா வாங்க உள்ள போய் அதை எடுக்கலாம் சொல்ல அடுத்த நிமிஷமே நாலஞ்சு அடியாட்கள் ஒன்னா சேர்ந்து அந்த வீட்டுக்குள்ள போலான்னு வேகமா ஓடுவானுங்க இதே டைம்ல உள்ள இருக்க ஹீரோவுக்கு இந்த விஷயம் தெரிய நம்ம ஹீரோவை வீட்டுக்குள்ளேயே பாதுகாப்பா இருக்க சொல்லிட்டு இவன் மட்டும் காத்த விட வேகமா வெளியில வந்து நிப்பா அப்ப ஒரு நெருப்பு பந்து பறந்து வந்து இவனை தாக்க பாக்க பதிலுக்கு இந்த பிரெண்டுக்காரன் தான் தலையை வச்ச அந்த நெருப்பு பந்த செதறடிக்கிறான் ஏன்னா இந்த பிரண்டுக்கு கைகள் கிடையாது இவனோட பலமே இவனோட வேகம் மட்டும்தான் அது மூலமாவே சண்டைக்கு வந்து அடியால அடிச்சு போட்டுட்டு அந்த இடத்தை விட்டு தப்பிக்கலாம்னு பாக்குறப்ப டக்குனு அந்த அடியால் கூட்டத்தோட தலைவன் முன்னாடி வந்து நிப்பா எக்கச்சக்கமான கத்திகளை காத்துல பறக்க விட்டு ஃப்ரெண்டு சாகடிக்க பாத்தா அந்த பயபுள்ள அசால்ட்டா எஸ்கேப் ஆடுவான் இது கடையில வீட்டுக்குள்ள இருக்க ஹீரோவுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு அடியால் பொண்ணு வந்து நிப்பா இத பார்த்து கடுப்பான ஹீரோவும் கத்திய வச்சு தாக்கலான்னு பாக்க அடுத்த நிமிஷமே அந்த பொண்ணு அந்த இடத்தை விட்டு மறைஞ்சும் போய்டுவா எங்க போயிட்டா எங்க போயிட்டான்னு எல்லா இடத்துலயுமே தேடி பார்க்கும் போது டக்குனு ஒரு கயிறு

மைன் பாக்க அவ மறுபடியும் ஊர்கிய அந்த இடத்த பட்டே தப்பிச்சுடுவா இப்ப வீட்டுக்குள்ள மிச்ச இருக்கக்கூடிய ஆளு ரோபோ கைகளை வச்சிருக்க கூடிய ஒரு அடியாள் பொண்ணு உடனே தான் கையில இருக்க கத்திய தூக்கி போட அப்படியே பறந்து போய் அந்த அடியாளோட கையவே வெட்டி விட்டுறோம் உண்மையான கைகளைக் கிடையாது ரோபோ கைகளை இந்த படத்துல நிறைய அடியாட்கள் வருவாங்க ஒவ்வொருத்தருக்குமே தனித்த்றியா பேர் வைக்க முடியல அதுக்காக தான் மொத்தமா அடியாட்கள் அப்படின்னு முடிச்சாச்சு ஆனா இந்த ரோபோ கைகளை வச்சிருந்தா பாத்தீங்களா இவ்வளவு மட்டும் கேடி பொண்ணு அப்படின்னு மைண்ட்ல வெச்சிக்கலாம் இப்ப ஹீரோவும் கீழே விழுந்த મંદિર பேப்பரை எடுக்கலாம் ன்னு பாக்க அப்ப இந்த தாய் கலவி தக்குணும் முன்னாடி வந்து நம்ம ஹீரோவோட கழுத்திலேயே கத்திய வைக்கிறா கழுத்தறுத்து சாகடிக்கலாமே பார்க்கும் போது டக்குன்னு அந்த கேடி பொண்ணு உள்ள பூந்து இல்ல கொல்லாத நம்ம வந்தது கொலை பண்றதுக்கு கிடையாது தேடி வந்த மந்திர பேப்பரை மட்டும் எடுத்துக்கிட்டு போலாம் இந்த வார்த்தையை கேட்ட தாய் கழுவியும் அங்க இருக்க மந்திர பேப்பரை மட்டும் தூக்கிட்டு ஹீரோவை அதே இடத்துல விட்டுட்டு எஸ்கே பாடுவானுங்க சரி ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு என்னாச்சுன்னு பாக்க அவனை சுத்தி எக்கச்சக்கமான கத்திகள் பறந்து வந்துகிட்டு இருக்கு ஆனா நம்மளால எல்லாத்தையுமே மின்னல் வேகத்துல தடுக்கிறான் அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சண்டைக்கு வந்த அடியாட்களும் அந்த இடத்த விட்டு கிளம்ப ஹீரோ கிட்ட இருந்து திருடப்பட்ட மந்திர பேப்பரை தன்னோட

கண்டுபிடிக்கவே உனக்கு இவ்வளவு நாளா இருக்கு நீ எல்லாம் என்னோட சிஷியனா அப்படின்னா உண்மையான மந்திர பேப்பர் எங்க அது இருக்க வேண்டிய இடத்துல ரொம்ப பாதுகாப்பா இருக்கு நேரம் வரும்போது உங்களுக்கு தெரியும் இங்க அப்படியே சீனும் கட்டாக அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ தன்னோட மனைவி கூட வெளியில வந்திருப்பான் கூடவே ஒரு கண்ணாடிக்காரன் இருக்கான் பாத்தீங்களா அவன் நம்ம ஹீரோவோட வீட்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு வேலைக்காரன் இருந்தாலும் கூட ஹீரோயினுக்கு அப்பா மாதிரி இனிமே இந்தால கண்ணாடிக்காரன் அப்படின்னே மைண்ட்ல வச்சுக்கலாம் இந்த மாதிரி மூணு பேருமே கிராமத்துல இருக்க சந்தை வழியா போயிட்டு இருக்க நேரம் பாத்து டக்குன்னு அங்க ஹீரோவோட வேக வேகமா வரான் சீக்கிரமா வா குருவுக்கு ஒரு ஆபத்து அடுத்த நிமிஷமே ஹீரோவும் அதே இடத்துல ஹீரோயின விட்டுட்டு அவசர அவசரமா குருவோட வீட்டுக்கு வராங்க யாரு என்னன்னு பாக்குறப்ப வில்லனும் அவனோட அடியால் கூட்டத்தோட தலைவனும் வந்திருக்கான் ஒழுங்கா அவங்க கிட்ட இருக்க சீன நாட்டோட தற்காப்பு கலையோட ரகசியத்தை கொடு அப்படி இல்ல இந்த இடத்த விட்டு எவனுமே உயிரோட தப்பிக்க மாட்டீங்க பதிலுக்கு குருவும் ஏண்டா நீ ஏன் ஒரு ஜப்பான்காரன் என்கிட்ட வந்து என்னோட ரகசியத்தையே கேக்குறியா உயிரே போனாலும் சரி உனக்கு அது கிடைக்காதுன்னு சொல்ல வில்லப்பையன் பையன் கடுப்பாகி நம்ம குரு கூட பயங்கரமான சண்டை அடிக்கு மேல அடிவாங்கன வில்ல பையன் கடுப்பாகி மண்ணுக்குள்ள இருந்து ஒரு மிகப்பெரிய சாமுரா

ஒருத்தர் ஏத்துக்கிட்டே ஆகணும் இந்த பாரு நிலமைய புரிஞ்சுக்கோ என் உயிர் என்ன விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு என்னோட ஒட்டுமொத்த கலைகளுமே உனக்கு தான் சொந்தம் சொல்லி தான் உடம்புக்குள்ள இருந்த ரகசிய கலைய நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள மாத்திடுவாரு இது மூலமாவே குருவும் அதே இடத்துல இறந்தும் போடுவார் நேருக்கு நேரா இதெல்லாம் பார்த்து பிரண்டாலயும் ஹீரோவாலயும் தாங்க முடியல கதறி கதறி அழுறாங்க அப்ப கரெக்டா ஊருக்குள்ள இருந்து ஒரு ஆள் ஓடி வந்து உங்க வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனைன்னு ஹீரோ கிட்ட சொல்லுவான் அடுத்த நிமிஷமே வேக வேகமா வீட்டுக்குள்ள வந்து பாக்க அங்க ஹீரோவோட அம்மாவும் அப்பாவும் கொடூரமா கொல்லப்பட்டிருக்காங்க முன்னாடியே ஒரு சில அந்த அடியாள் கூட்டத்தோட தலைவனும் நிப்பா இன்னைக்கு உன் கதைய முடிக்காம விட மாட்டேன்னு ஹீரோ கத்த அடுத்த நிமிஷமே வீட்டுக்குள்ள இருந்த இவங்களோட குடும்ப வாள் பறந்து வந்து ஹீரோ கையில நிக்கும் சரி சூப்பரா சண்டை போட்டு வந்த ஆளுங்க எல்லாத்தையுமே அடிச்சு மட்டையாக்குவான் பார்த்தா திடீர்னு அந்த அடியாள் பையன் ஹீரோவா அசால்ட்டா அடிச்சு மட்டையாகிறான் ஏன்னா ஹீரோவுக்கு இப்ப வரைக்குமே முழுமையான தற்காப்பு கலை தெரியாது உடனே இதான் சாக்குன்னு சொல்லி ஹீரோவோட கதையவே முடிக்கலாம்னு பாக்க டக்குனு அப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டு உள்ள போந்து நம்ம ஹீரோவ காப்பாத்திட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆடுவான் ஊரை விட்டு ஒதுக்குப்புறமா இருக்க ஒரு பழமையான கோயிலுக்கு வந்திருக்காங்க உள்ளயே ஹீரோட பொண்டாட்டி அப்புறம் அந்த கண்ணாடி காரணம் நிக்கிறான் ஆக்சுவலா நம்ம ஹீரோயினும் அந்த கண்ணாடி காரணம் கிராமத்துல இருக்க சந்தைக்கு போயிருப்பாங்கல்ல அது மூலமா அந்த வில்லனோட அடியாட்கள் இவங்களை கொல்லாம விட்டுருக்கானுங்க தனக்குன்னு தான் பொண்டாட்டியாச்சும் உயிரோட இருக்கான்னு ஹீரோவுக்கு ஒரு சந்தோஷம் ஆனா இருந்தாலும் கூட அந்த வில்லனையும் அவனோட ஆளுங்களையும் அழிக்கணுங்கிற வெறி ரொம்ப அளவுக்கு அதிகமா இருக்கு உடனே பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டும் பாரு உன்னோட கோபம் ரொம்ப நியாயமான ஒண்ணு ஆனா இருந்தாலும் கூட உனக்குள்ள இருக்க ரகசிய கலையை பத்தி புரிஞ்சுக்கவே உனக்கு சரியா இருபது ஆண்டுகள் ஆகும் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில வில்லன் கூட சண்டைக்கு

பதிலுக்கு வில்லனும் நான் ஒரு முக்கியமான மந்திர பொருளை தேடிட்டு இருக்கேன் ஒருவேளை என் கைக்கு அது கிடைச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா நான் உங்க கூட்டத்துல வந்து சேருவேன் அதுக்கப்புறமா வந்த தளபதியும் அந்த இடத்த விட்டே அமைதியா போக அப்ப கரெக்டா இந்த வில்லனோட பொண்டாட்டி கூடவே ஒரு குட்டி பையன் இந்த ரெண்டு பேருமே பக்கத்துல வந்து நீங்க சாப்பிட்டு சரியா மூணு நாள் ஆச்சு சீக்கிரமா சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஏற்கனவே பயங்கர கோவத்துல இருக்க வில்லன் கடுப்பாகி தன்னோட வாழை வச்சு தான் பெத்த பிள்ளையவும் பொண்டாட்டியவும் அதே இடத்துல சாகடிக்கிறான் கூடவே தன்னோட அடியாட்களை கூப்பிட்டு இந்த பாருங்கடா என் கூட சண்டை போட்ட குருவே போயிருக்கான் கண்டிப்பா சாகரத்துக்கு முன்னாடி தான் உடம்புல இருந்த மந்திர சக்தியை ஹீரோ உடம்புக்குள்ளதான் மாத்திருக்கணும் தலைவரே நீங்க சொல்ற எல்லாமே ஓகே தான் ஆனா கூடவே ஹீரோவோட ஃப்ரெண்டும் இருந்தால்ல ஒருவேளை அவன் உடம்புக்குள்ள மாத்திருந்தா சே சே அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஏன்னா ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு கைகள் கிடையாது சீன தற்காப்பு கலைக்கு முக்கியமான பாகமே கைகள் தான் சோ கண்டிப்பா அந்த குரு ஹீரோ உடம்புக்குள்ளதான் பவரை எல்லாம் மாத்திருப்பான் உடனே அவன தேடி கண்டுபிடிங்கன்னு சொல்ல இங்க அப்படியே சீனும் கட்டாக்குது அடுத்து ஹீரோவுக்கு என்னாச்சுன்னு பாக்க தன் பிரெண்டோட பேச்சை கேட்டு கண்ணாடிக்காரன் தான் பொட்டாட்டி இந்த ரெண்டு பேருமே கூட்டிக்கிட்டு

பறக்க விடும் இப்ப ஹீரோ தனக்குள்ள இருக்க பவர்ஸ் அதிகமா பயன்படுத்தினதால இப்ப இவன் உடம்பு ரொம்ப வீக் ஆயிட்டு இருக்கு அப்ப இதை கவனிக்கிற ஒரு அமெரிக்கன்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஹீரோட கதையை முடிக்கலான்னு பாப்பானுங்க நல்ல வேலையா அப்போன்னு பார்த்து மேல இருந்து கண்ணீர் புகை குண்டு பாத்தீங்களா அத அப்படியே தரையில வந்து விழும் யார் அந்த வேலைய பார்த்தாங்கன்னு ஹீரோவும் சுத்தி முத்தி பாப்பான் அப்பதான் தெரியுது முகமடி போட்ட ஒரு சில சீனர்கள் தான் நம்ம ஹீரோவையும் அங்க வேலை பார்த்த சீன மக்களையும் காப்பாத்திட்டு அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆடுவாங்க அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோவும் கண்ணமுடிச்சு பார்க்க முன்னாடியே பொண்டாட்டியும் கண்ணாடி காரணம் நிக்கிறாங்க குழம்பி போன ஹீரோவோ நான் எப்படி இங்க வந்தேன் கேள்வி கேட்க அப்ப அங்க வந்த இந்த பில்டிங்கோட ஓனரும் தம்பி என்னோட பேரு யுவான் உங்களை பத்தி உங்க ஃப்ரெண்டு என்கிட்ட நிறைய சொல்லிருக்காங்க பொதுவா இங்க இருக்க அமெரிக்கன்ஸ்க்கு சீனர்களை சுத்தமா பிடிக்காது அது மூலமா தான் நம்ம ஆளுங்களை கடத்திட்டு போயிட்டு குவாரிகள்ல வேலைக்கு வச்சாங்க நாங்களும் எத்தனையோ முறை அந்த ஆளுங்களை காப்பாத்தலாம் பார்த்தோம் ஆனா அது எல்லாமே தோல்வியில முடிஞ்சிச்சு நல்ல வேலையா இன்னைக்கு உங்க ஹெல்ப்போட அங்க மாட்டிக்கிட்டு இருந்த சீனர்களையும் எப்படியோ காப்பாத்தியாச்சு அப்படியே லைட்டா மாடியில இருந்து எட்டி பார்க்க இவன் காப்பாத்தின சீனர்கள் ஒரு சில பேரு ஹீரோவோட பேரை சொல்லி பயங்கரமா கத்துறாங்க கொண்டாடுறாங்க கவலையாலையும் கண்ணீராலையும் வாடி போன ஹீரோவுக்கு இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும் போது ஓரளவுக்கு மன நிறைவா இருக்கு அதுக்கப்புறமா நடந்த எல்லாத்தையுமே ஒரு சின்ன லெட்டரா எழுதி தன்னோட ஃப்ரெண்டுக்கு அனுப்பிடுவான் அன்னைக்கு நைட்டு ஃப்ரெண்டும் வந்த லெட்டரை படிச்சுக்கிட்டு இருக்க டக்குன்னு வீட்டுக்கு வெளியில ஏதோ ஒண்ணு உடையக்கூடிய சத்தம் உடனே எதிரிகள் வந்துட்டாங்க போலன்னு படிச்சுக்கிட்டு இருந்த பேப்பரை அதே இடத்துல வச்சுட்டு ஃப்ரெண்டுக்காரன் செக் பண்றதுக்காக வெளியில போயிடுவான் இந்த கேப்ல அடியாள் கூட்டத்தோட தலைவர் இருக்கான் பாத்தீங்களா அவன் டக்குன்னு ஃப்ரெண்டோட ரூமுக்குள்ள வந்து ஹீரோ அனுப்பி வச்ச லெட்டரையும் கூடவே இப்ப நம்ம ஹீரோ ஹீரோவோட மனைவி

வச்சு கட்டி போட்டுருவானுங்க உள்ள இருக்க ஹீரோவும் தப்பிக்கலாமே என்னென்னமோ ட்ரை பண்றான் ஆனா அது எதுவுமே வேலை கேகல அப்ப கரெக்டா நெருப்பு சக்தியை பயன்படுத்தக்கூடிய ஒரு அடியால் பக்கத்துல வந்து ஹீரோவை பெட்டிக்குள்ளேயே வச்சு எரிச்சு சாகடிக்கலாம் பாப்பான் சடனா சங்கிலியால கட்டப்பட்ட பெட்டியே டம்னு வெடிக்குது என்ன ஏதுன்னு பாக்கறப்ப ஹீரோவுக்கு அவனோட குரு கொடுத்த பவர் எல்லாமே இப்பதான் வேலை செய்ய ஆரம்பிக்குது இருந்தாலும் கூட ஒவ்வொரு முறை சக்திகளை பயன்படுத்தும் போதுமே நம்ம ஹீரோ உடம்பு ரொம்ப வீக் ஆயிட்டு இருக்கு அப்ப கரெக்டா தான் உடம்பையே உருக்கக்கூடிய அடியால் இருக்கா பாத்தீங்களா அவன் நம்ம ஹீரோவை அடிக்கலாமே பார்க்க மேல இருந்து ஒரு பெரிய குண்டா பறந்து வந்து அவ தலையிலேயே தொப்புன்னு விழுது யாரு என்னன்னு பாக்குறப்ப அது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒரு பக்கத்துல அடியால் கூட்டத்தோட தலைவன் ஹீரோவுக்கு எதிர கத்திகளை வீச அதுல இருந்து நம்மால அசால்ட்டா தப்பிக்கிறான் இதுக்கடையில தாய் கிழவியும் கேடி பண்ணும் ஹீரோவோட ஃப்ரெண்டு கதையை முடிக்கலான்னு பாக்குறானுங்க ஆனா இவன் அசால்ட்டா தாய் கிழவியவே குத்தி சாகடிக்கிறான் கூடவே கேடி பொண்ணையும் அடிச்சு மட்டையாக்க அடியால் கூட்டத்தோட தலைவனுக்கு இந்த விஷயத்த பார்த்து சம கடுப்பு தனக்குள்ள இருக்க முழு சக்தியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான கத்திகளை ஹீரோவுக்கு நேரா விடுவான் ஆனா இப்பதான் ஹீரோ தனக்குள்ள இருக்க சக்திகளை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கா அது மூலமாவே வந்த கத்திகளை தடுத்து மறுபடியும் அடியாள் கூட்டத்தோட தலைவனை பார்த்து அனுப்புவான் ஆனா அந்த பைத்தியக்காரன் தான் மேல அந்த கத்தி படக்கூடாதுன்னு சொல்லி கேடி பாத்தீங்களா அவளை டக்குன்னு தூக்கி முன்னாடி வச்சிருவான் வீசப்பட்ட கத்தியில ஒண்ணு கேடி பொண்ணு உடம்புலயே குத்தும் இந்த கேப்ல அங்க இருந்த அடியாள் கூட்டத்தோட தலைவனும் எஸ்கேப் ஆடுவான் இப்ப காயம்பட்ட கேடி பொண்ண ஹீரோட ஃப்ரெண்டும் சாகடிக்கலாமே பாக்குறப்ப டப்புனு நம்ம ஹீரோ உள்ள போந்து வேணான்னு தடுக்கிறான் என்ன ஒரு சீன்ல தாய் கிழவி ஹீரோவோட கதையை முடிக்கலாம்னு பாக்குறப்ப இந்த கேடி பொண்ணுதான் இவனோட உயிரை காப்பாத்திருப்பா அந்த ஒரு நன்றி கடனுக்காகவே ஹீரோ இப்ப கேடி பொண்ணு உயிரை காப்பாத்துறான் கண்ண நேரா ஹீரோவை பார்த்து ஏன் என்ன காப்பாத்தினீங்கன்னு கேப்பா பதிலுக்கு ஹீரோவும் என்ன மத்த எதிரிகள் மாதிரி நீயும் என்ன கொள்ள நினைக்கல அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் உன்னோட உயிரை நான் காப்பாத்திருக்கேன் இப்படி கேட்ட அடுத்த நிமிஷமே கேடி நம்ம ஹீரோ மேல ஓரளவுக்கு கண்டதும் காதல் வந்துருச்சு சரிங்க பாரு உதவிக்கு உதவி எல்லாமே சரியா போடுச்சு நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு கேடி பொண்ணும் மறுபடியும் ரூமுக்கு வராங்க ஆனா இதே டைம்ல கேடி பொண்ணும் ஹீரோவும் பேசின விஷயத்த அடியால் கூட்டத்தோட தலைவர் தான் பாத்தீங்களா அவன் முழுசா விட்டு கேட்டுருவான் ரூமுக்கு வந்த கேடி ஒரு சில டிரெஸ் மட்டும் எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு பாக்க கரெக்டா அப்ப நம்ம ஹீரோ முன்னாடி வந்து நிப்பான் அது மட்டும் இல்ல முதல் முறையா உன்ன பாக்கும் நான் காதல்ல விழுந்துட்டேன் எனக்கு நீதா வேணும் என் பொண்டாட்டி கூட இனிமே நான் பேசவே மாட்டேன் ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே உனக்காக மட்டும் தான் சொல்ல ஏற்கனவே காதல் வயப்பட்ட கேடு பொண்ணு பதில் பேச முடியாம அமைதியா நிப்பா உடனே இதான் சாக்குன்னு சொல்லி ஹீரோவோ அந்த பொண்ணு கூட ஒண்ணு மொண்ணா இருக்க அடுத்த நாள் காலையில கண்ணை முடிச்சு பார்த்தா பக்கத்து பெட்ல இருந்த ஹீரோவை இப்ப காணும் எங்க போயிட்டான்னு புரியாம ரூமை விட்டு வெளியில வந்து பார்த்தா நம்ம ஹீரோ கர்ப்பமா இருக்க தன்னோட மனைவிய மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிட்டு கேடி புண்ணுக்கு சம கடுப்பு ஏண்டா பாவி நைட்டு என்கிட்ட கண்ணே மணி என்ன அவ்வளவு வசனம் எல்லாம் பேசின இப்ப என்னடா மறுபடியும் பொண்டாட்டி கூட பேசிட்டு இருக்க அப்படின்னா நீ என்ன ஏமாத்திருக்கல கொப்ப மவன இதுக்கு உன்ன பழிக்கு பழி வாங்காம மாட்டேன்னு சொல்லிட்டு கேடி பொண்ணு அந்த இடத்த விட்டு கோவமா கிளம்பிடுவா கொஞ்சம் கொஞ்சமா நைட்டும் ஆகுது ஹீரோவையும் ஹீரோயினையும் கொல்லணும்னு திரும்ப திரும்ப கேடி பொண்ணு புலம்பிட்டு இருப்பா அப்ப அங்க வந்த அடியால் கூட்டத்தோட தலைவனும் இந்த பாரு அவன் உன்னை ஏமாத்திருக்கான் அதுக்கான தண்டனையை நம்ம கொடுக்கலாம் என்கிட்ட ஒரு சூப்பரான பிளான் இருக்கு இத பண்றதுக்கு உனக்கு சம்மதமா இல்லையான்னு

ஓடி வந்து ஒரு அடி அடிக்க அந்த நெருப்பை பயன்படுத்தக்கூடிய அடியாளு அதே இடத்துல கம்பி குத்தி இறந்தே போய்டுவான் இது கடையில ஜோ இருக்கான் பாத்தீங்களா அவன் ஓனரை அடிச்சு போட்டு அந்தாள் உருவத்துல இவன் வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கான் சரி இங்கதான் எப்படின்னு பார்த்தா தா உடம்ப உறுக்க கூடிய அடியால் பொண்ணு மறுபடியும் ஒரு கொல குலன்னு பேசிட்டா மாதிரி பிரசவ வழியில கதறிக்கிட்டு இருக்க ஹீரோயினை சாகடிக்க அங்க வந்திருக்கா நல்ல வேலையா இந்த விஷயத்தை ஹீரோ கவனிக்கிறான் தான்கிட்ட இருக்க கத்திய தூக்கி போட ஹீரோயின கொல்ல வந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆடுவா சடனா அப்ப பிரசவத்தால ஹீரோயினுக்கு ரெண்டு குழந்தைகள் பிறக்குது ஒன்னு பொண்ணு இன்னொன்னு பையன் ஹீரோவுக்கும் மத்த ஆட்களுக்கும் அவ்வளவு சந்தோஷம் அப்பதான் ஹீரோ கவனிக்கிறான் அந்த அடியால் பொண்ணு உள்ள வந்திருப்பால அவ போறதுக்கு முன்னாடி இந்த ஹீரோயின அதிகமா காயப்படுத்திட்டு போயிருக்கா இது மூலமா ரத்த போக்கு இன்னும் அதிகமா இருக்கு வீடு வேற தீ பிடிச்சு எரிஞ்சுகிட்டு இருக்கு அப்ப ஓனர் உருவத்துல வந்த ஜோபம் குழந்தைய எங்கிட்ட கொடுங்க நான் குழந்தைய காப்பாத்தி வெளியில தூக்கிட்டு போறேன் பின்னாடியே உங்க மனைவிய தூக்கிட்டு வாங்கன்னு சொல்ல சரின்னு ஹீரோவும் ஒரு குழந்தைய கண்ணாடிக்காரங்கிட்டையும் இன்னொரு குழந்தைய மாறு வேஷத்துல இருக்க அந்த ஜோ கிட்டையும் கொடுத்துருவான் எரிஞ்சுகிட்டு இருக்க வீட்ல இருந்தே எப்படியோ தப்பிச்சு வெளியில வந்து பார்த்தா குழந்தைய தூக்கிட்டு வந்த ஓனரை இப்ப பக்கத்துல இருக்க கண்ணாடி பாத்து என்னோட இன்னொரு பெண் குழந்தை எங்கன்னு கேப்பான் சடனா அப்போன்னு பார்த்து மயங்கி போன உண்மையான ஓனர் கண்ணை முடிச்சு வெளியில வராங்க ஹீரோவுக்கு இந்த விஷயத்த பார்த்து செம்ம ஷாக்கு அப்படின்னா குழந்தைய தூக்கிட்டு போனது மாறுவேஷத்துல வந்த ஜோதாங்கிற உண்மை ஹீரோவுக்கு தெளிவா தெரியுது இது கடையில காயம்பட்ட ஹீரோயினும் அதிகப்படியான ரத்த போக்கால அதே இடத்துல இறந்து போடுவாங்க தனக்கு பிறந்த பொண்ணையும் காணும் அதிகமா பாச வச்ச பொண்டாட்டியும் இறந்து போயிட்டா இந்த வேதனை எல்லாம் தாங்க முடியாம இவன் ஒரு பக்கமா கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கான் இதே டைம்ல குழந்தைய தூக்கின ஜோ தன்னோட இடத்துக்கு வந்திருக்கான்

தேவியே கொல்ல பாத்துருக்க கண்டிப்பா நீ பண்ண தப்புக்கு தண்டனை கிடைக்கும் ஒழுங்கா உன் கையில இருக்க குழந்தைய கூடு எவ்வளவுதான் கேட்டாலும் கூட ஜோ குழந்தைய கொடுக்க மாட்டேங்கிறான் கடுப்பான கேடி தனக்குள்ள இருக்க சக்திகளை வச்சு அந்த ஜோவோட ரெண்டு காலையுமே உடச்சு விட்டுருவா பதிலுக்கு அவன் சும்மா இருப்பானா தன்னோட சக்தியை வச்சு எக்கச்சக்கமான வாழை உருவாக்கி நம்ம கேடி பொண்ணு மூஞ்சில ஒரே விட்டு காயம்பட்ட அடுத்த நிமிஷமே அந்த இடத்தை விட்டு இவ்வளவு தப்பிச்சு போயிடுவா அப்ப அங்க வந்து அடியால் பண்ணும் ஜோவ காப்பாத்தி அவன் காலுக்கு கட்டு போட்டு விடுறாங்க கூடவே இந்த விஷயம் வில்லனுக்கும் தெரிய வருது இவன்தான் ரொம்ப நாளா ஹீரோ உடம்புக்குள்ள இருக்க மந்திர சக்திக்கு ஆசைப்படுறான் இருக்கும்ல அது மூலமாவே நானே களத்துல இறங்குறேன்னு சொல்லி இவன் ஒரு பக்கமா ஹீரோவை தேடி கிளம்புறான் இங்க அப்படியே சீனும் கட்டாக இன்னொரு பக்கத்துல இறந்து போன மனைவிக்காக ஹீரோ இறுதி அஞ்சலி எல்லாம் பண்ணிட்டு இருப்பான் அப்பதான் கூட இருக்க ஃப்ரெண்டையும் கண்ணாடி கரனையும் பார்த்து என் மனைவிய கொண்டிருக்காங்க என் குழந்தைய கடத்திருக்காங்க முக்கியமா என் அம்மா அப்பாவையும் கொண்டிருக்காங்க இதுக்கெல்லாம் நான் கண்டிப்பா பழி வாங்கியே திருவேன் அப்பா அந்த ஃப்ரெண்டும் இந்த பாரு உனக்குள்ள என்னதான் மந்திர சக்தி இருந்தாலுமே சரி அதுக்கேத்த உடல் பலமும் மனபலமும் இல்ல உண்மையான உன் சக்திகளை புரிஞ்சுக்க சரியா இருபது வருஷம் ஆகும் எத்தனை வருஷங்கள் ஆனாலும் பரவாயில்ல பழி விஷயத்துக்காக கண்டிப்பா நான் பயிற்சி எடுப்பேன் ஆனா அது வரைக்கும் என்னோட குழந்தைய நீங்க தான் பாதுகாப்பா பாத்துக்கணும் சொல்லி குழந்தைய தூக்கி கிட்ட குடுத்துருவான் சரி சரி இந்த குழந்தைய நான் கண்ணுங்கருத்துமா பாத்துக்கிறேன் ஆனா நீ எங்க போறன்னு கேப்பாங்க அப்ப உடனே ஹீரோவும் நான் எங்க இருக்கேன் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு யாருக்கும் தெரிய கூடாது சரியா இருபது வருஷத்துக்கு அப்புறமா என் குழந்தைய கூட்டிக்கிட்டு ஓனர் வீட்டுக்கு வாங்க கண்டிப்பா நான் அங்க வருவேன் இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்க நேரம் பார்த்து டக்குன்னு அந்த வில்ல பையன் அங்க வராங்க தனக்குன்னு இருக்க ஒரே ஒரு குழந்தைக்கும் ஆபத்து வந்துருமோன்னு பயந்து ஹீரோ சண்டைக்காக நிப்பான் ஆனா அந்த வில்ல பையன் தான்

விட மூளைக்குள்ள இருக்கு ஒரு பக்கத்துல உயிர் தப்பிச்ச ஹீரோ ஃப்ரெண்டோட உதவி மூலமா மறுபடியும் அந்த தற்காப்பு கலைய கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க ஆரம்பிக்கிறான் இதே மாதிரியே இன்னொரு பக்கத்துல கண்ணாடிக்காரன் தூக்கிட்டு போன சின்ன குழந்தை இப்போ அவன் வளர்ந்து ஒரு பத்து வயசு பையனா நிக்கிறான் வழியில ஒரு சில அகராதி பயப்பிள்ளைங்க ஒரு சின்ன பையனை புடிச்சு அடிச்சு வம்புழுக்க இத பாக்குற நம்ம ஹீரோவோட பையனுக்கு சம கடுப்பு ஒழுங்கா அந்த பையனை விடுங்கடா இல்ல என் கையால அடி வாங்கி சாவிங்க இந்த மாதிரி சொல்லிட்டு லைட்டா தன்னோட கைய அசைக்க ஒரு கருப்பு உருவம் உள்ள பூந்து அந்த அகராதி பயப்பிள்ளைங்களே அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு மறைஞ்சும் போயிடும் அது யாரு என்னன்னு தெளிவா

ஹீரோவோட ஃப்ரெண்டை வளைச்சு புடிச்சு யோ இத்தனை வருஷமா நீயும் எங்க அப்பாவும் ஒன்னா தானே பயிற்சி பண்ணீங்க தம்பி ஒரு சின்ன திருத்தம் ஆரம்பத்துல மட்டும்தான் நான் உங்க அப்பாவுக்கே பயிற்சி கொடுத்தேன் அதுக்கப்புறமா என் கிட்ட கூட சொல்லாம இந்த தாய்லாந்து நாட்டுக்குள்ளேயே ரகசியமா வாழ்ந்துகிட்டு இருக்கான் இப்படி பேசிட்டு இருக்க நேரம் பார்த்து ஓனருக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் அங்க வராங்க சார் கம்பெனில வேலை பார்த்தா நம்ம வாழுங்க யாரையுமே காணோம் ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு சீக்கிரமா வந்து பாருங்கன்னு சொல்லுவான் அடுத்த நிமிஷமே நம்மளுங்க நேரா கிளம்பி கம்பெனிக்கு வரானுங்க உள்ள வந்து பார்த்தா சொன்ன மாதிரியே ஒரு பயல காணோம் என்னாச்சுன்னு புரியாம சுத்தி முத்தி பாக்குறப்ப வீல் சேர்ல அந்த ஜோ பையன் இறங்க வராங்க கூடவே ரெண்டு அடியால் பொண்ணுங்க இருக்காங்க உடனே தான் சக்திகளை பயன்படுத்தி எக்கச்சக்கமான துப்பாக்கிகளை நம்ம ஆளுங்களுக்கு எதிரா நிறுத்துவான் இத பார்த்து மிரண்டு போன ஃப்ரெண்டும் முடிஞ்ச வரைக்கும் துப்பாக்கி எல்லாம் உடைக்க பாக்குறான் ஆனா அது எதுவுமே வேலை கேக்கல ஹீரோ மேல இருக்க கோவத்தால ஜோவும் துப்பாக்கி வச்சு சுட அந்த தோட்டாக்கள் நம்ம ஆளுங்களுக்கு பக்கத்துல வந்துகிட்டு இருக்கு அவ்வளவுதாண்டா சோழியே முடிய போகுதுன்னு பாப்போம் திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல வந்த தோட்டாக்கள் யாரு மேலயுமே படாம தொப்புன்னு கீழே விழும் என்ன ஏதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட என்ட்ரி இதை பாக்குற ஹீரோவோட பையனும் கண்ணாடிக்காரனும் அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க ஆனா ஜோவுக்கு அந்த பண்ணதுக்கு சந்தோஷம் இல்ல உடனே தான் அடியால வச்சு ஹீரோவை சாகடிக்க பாக்க இப்பதான் ஹீரோவுக்கு நிறைய பவர் இருக்குல்ல அது மூலமாவே அந்த பொண்ண பனிக்கட்டியா மாத்தி அதே இடத்துல சுக்குனூரா உடச்சு சாகடிக்கிறான் இதுக்கு மேலயும் இந்த ஜோ தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது தனக்குள்ள இருக்க முழு சக்தியை பயன்படுத்தி ஒரு மந்திர பெட்டிக்குள்ள அந்த ஜோவை அடைச்சு அதே இடத்துல காத்தோட காத்தா மறைய வைக்கிறான் அப்போன்னு பார்த்து இந்த அடியால் பொண்ணுங்கள்ல இன்னொரு திருப்பா பாத்தீங்களா அவன் மட்டும் தப்பிச்சு போலாமே பாக்குறப்ப நம்ம ஹீரோ அந்த பொண்ணுக்கும் அடிச்சு மட்டையாகிறான் நடந்த சண்டையில ஹீரோவோட பயனும் மயங்கி போயிடுவான் சரி கீழே விழுந்த அந்த பொண்ணை கொள்ளலாமே பாக்குறப்ப அப்பதான் ஹீரோ கவனிக்கிறான் மயக்கத்துல இருக்க அந்த பொண்ணோட தாடை பகுதியில ஒரு சின்ன தலும்போட அடையாளம் இருக்கு இப்பதான் ஹீரோவுக்கே புரியுது ஜோ தூக்கிட்டு போன ஹீரோவோட குழந்தை தான் இந்த பொண்ணு இவ்வளவு வருஷமா ஹீரோ பத்தின எந்த ஒரு உண்மையுமே சொல்லாம இவள தன்னோட அடிமையாவே வச்சிட்டு இருந்திருக்கான் அதுக்கப்புறம் என்ன உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் பொண்ணையும் காப்பாத்திட்டு நேரா வீட்டுக்கு வராங்க மயக்கத்துல இருக்க ரெண்டு பேரையுமே கண்ணாடிக்காரனை பாத்துக்க சொல்லிட்டு என் பசங்களுக்கு இடைஞ்சலா இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆளு அந்த வில்லன் மட்டும்தான் அவனோட கதையை முடிச்சதுக்கு அப்புறமா நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ மட்டும் வீட்டை விட்டு கிளம்பிடுவான் அடுத்த நாள் காலையில மயக்கத்துல இருக்க பொண்ணுக்கு மருந்த குடுக்கலான்னு கண்ணாடி பக்கத்துல வருவாங்க ஆனா அந்த பைபிள்ல பாருங்க நம்ம ஹீரோ தான் இவளோட உண்மையான அப்பான்னு தெரியாம கையில கிடைச்ச கப்ப வச்சு ஒரே அடி கண்ணாடி மயக்கம் போட்டுருவான் பக்கத்து பேட்லயே ஹீரோவோட பையன் படுத்திருக்கத பாத்து ஒரு சின்ன கண்ணாடி பீச வச்சு அவனோட கதையவும் முடிக்கலான்னு பாப்பா நல்ல வேலையா அப்ப இந்த ஹீரோவோட ஃப்ரெண்டு உள்ள போந்து அது எல்லாத்தையுமே தடுக்கிறான் ஏண்டி உனக்கு என்ன பைத்தியமா நீ கொல்ல பாத்தியா அந்த பையன் யார் தெரியுமா உன்னோட கூட பிறந்த அண்ணன் முக்கியமா உன் கூட்டத்தோட தலைவன் அதான் அந்த வில்லன் கொல்ல பாக்குறானே அது யார் தெரியுமா உன்னை பெத்தெடுத்த அப்பா யோ நிறுத்து எனக்கு என்ன அம்மா அப்பா நீ யாரும் கிடையாது நான் சின்ன வயசுல இருந்தே அடாத என்கிட்ட நீ தேவையில்லாம ரீல் சுத்தாத இந்த மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட கோவமா பேசிட்டு அவன் அசந்த நேரம் பார்த்து அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆடுவா தப்பிச்சு வந்தவ நேரா தன்னோட இடத்துக்கு வந்து பாக்க அங்க அந்த வில்லப்பையன் இவ்வளவு வளைச்சு பிடிக்கிறான் தலைவரே உங்களுக்கு என்னாச்சு ஏன் அப்படி எல்லாம் பண்றீங்கன்னு கேப்பா பதிலுக்கு அந்த வில்லப்பையன் இப்பதான் உண்மை எல்லாத்தையுமே சொல்றான் நீ என் கிட்ட இருக்க வரைக்குமே உங்க அப்பா என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருப்பான் நீதான் எனக்கு இருக்க துருப்பு சிட்டுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கைத்த போட்டு கட்டி நேரா ஓனர் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிப்பான் டே ஹீரோ வெளியில

கீழே விழுறானுங்க உடனே இதான் சாக்குன்னு சொல்லி ஹீரோவோட பையனை வளைச்சு புடிச்சு அவன் தலையை வெட்டி சாகடிக்கலாம் பாப்பான் சடனா அப்போன்னு பார்த்து பின்னாடி இருந்த ஒரு சில ரோபோ கைகள் அந்த வில்லனையே வளைச்சு பிடிக்குது யாரு என்னன்னு பாக்குறப்ப அது அந்த கேடி பொண்ணு இத பாக்குற ஹீரோவோட பையனும் குருவே நீங்க எப்படி இங்க வந்தீங்கன்னு கேப்பான் இப்பதான் தெரியுது ஜோவோட தந்திரத்தால ஹீரோவையே கொல்ல பார்த்த ஹீரோயின் தான் பண்ண தப்புக்கு பிராய்ச்சித்தமா சின்ன வயசுல இருந்தே ஹீரோவோட பையன் கூடயே இருந்திருக்கா உடவே அந்த கண்ணாடிக்காரனுக்கே தெரியாம ரகசியமான தற்காப்பு கலையவும் கத்து கொடுத்திருக்கா இன்னைக்கு உன்ன சும்மா விட மாட்டேன்னு வில்லன்

ஒரே நேரா பாம்போட வாய்க்குள்ள போக செத்து போயிட்டான்னு பார்த்தா அதான் கிடையாது வாய் வழியா உள்ள போனவன் தலைய பிச்சுக்கிட்டு நேரா வெளியில வந்துட்டான் வில்லனுக்கு இதையெல்லாம் பார்த்து வரும் பாருங்க கடுப்பு ஓடி வந்து கத்திய வச்சு வெட்ட ஹீரோவோட செகப்பு நிற பரம்பரை வாழை துண்டா உடஞ்சு போய்டும் நேருக்கு நேரா இதை பார்த்து ஹீரோ வழிய தாங்க முடியல பரம்பரை வாழை உடஞ்சு போயிருச்சுன்னு வருத்தத்துல உட்காந்துகிட்டு இருப்பான் உடனே வில்லனும் இதான் சாக்குன்னு சொல்லி தான் உடம்புக்குள்ள இருக்க ஆத்ம சக்திய தனியா பிரிச்சு ஒரு மிகப்பெரிய சாமுராய வெளியில கொண்டு வருவான் வந்த சாமுராயும் ஹீரோவோட கதையை முடிக்கலான்னு அவ்வளவு பெரிய கத்திய வீச சடனா அந்த நேரம் பார்த்து இறந்து போன ஹீரோவோட குரு கண்ணுக்கு தெரிவாரு இந்த உலகத்துல எதை பார்த்தும் பயப்படாத என்ன உனக்கு துணையா நாங்க இருக்கோம் எனக்கு தெரியும் உன்னோட பரம்பரை வாள் உடஞ்சு போயிடுச்சு ஆனா அதனால என்ன எப்பயுமே எதிரிகளை சாகடிக்க உன்கிட்ட ஒரு ஆயுதம் இருக்கு அது என்ன தெரியுமா நாங்க எல்லாருமே உன் மேல வச்சிருக்க நம்பிக்கை எங்களோட அன்பு பாசம் இது எப்பயுமே உனக்காக இருக்கும் ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவா மைண்ட்ல வச்சுக்கோ உனக்காக சண்டை போட்டா உன் குடும்பம் மட்டும் தான் சந்தோஷமா இருக்கும் ஆனா இந்த உலகத்துக்காக நீ ஒரு சூப்பர் ஹீரோவா மாறி சண்டை போட்டு பாரு இந்த உலகமே ஒன்னால சந்தோஷமா இருக்கும் இப்படி சொல்லி முடிச்சுட்டு அந்த குருவும் அந்த இடத்தை விட்டு மறைஞ்சு போக நம்ம ஹீரோவுக்கு இந்த வார்த்தையெல்லாம் கேட்டு உள்ளுக்குள்ள இருக்க பவர் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்துகிட்டு இருக்கு உடனே தன்னோட கைய முன்னாடி இருக்க சாமுராய் கிட்ட காட்ட அதுக்குள்ள இருந்து வெளியில வந்த நெருப்பு அந்த சாமுராய அழிச்சு கூடவே அங்க இருக்க வில்லன் உடம்பையும் ஓட்ட போட்டு கொடூரமா சாகடிக்குது சோ இதுக்கப்புறமாச்சும் நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள இருக்க அற்புதமான சக்தியை தன்னோட பசங்களுக்கும் சீன மக்களுக்கும் கொடுத்து ஹெல்ப் பண்ண போறான்னு சொல்லி அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க நான் சொன்ன இந்த கதை தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இன்ஸ்டாகிராமோட லிங்க் ிபன்ல கொடுத்திருக்கேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரி ஓகே அடுத்த ஒரு சூப்பரான தரமான பாய்